எல்லாரும் வந்து காரியம் ஆகிட்டா ஓடி போயிடுறாங்க அங்கே போய் சிவன் கோயிலில் போய் நந்தி காதலை ஊதுவான் ஏன்னா சங்கராச்சார் வந்து இங்கே அமிச்சதை பற்றி சொல்கிறேன் எனக்கு வேணாம் சாமி எனக்கு இதுக்கு என்ன பால்டாயில் என்ன கொல்ல பார்க்குறியா நாம் அந்த பாதையை பிடிக்கும்போது தான் குரு வருவார் எல்லாரும் வந்து காரியம் ஆகிட்டா ஓடி போயிடுறாங்க ரெண்டு காரியம் நடக்கலைன்னா ஐயாவை மறந்துடுவாங்க ஏன்னா இது உலகம் அந்த ரெண்டு காரியம் நடக்காத காரணம் என்னென்னா இவனுடைய பாவத்தினுடைய செயல் பெருசாக இருக்கும் அப்போ அந்த பெருசாக இருக்கும்போது அது காலத்தை அவகாசத்தை எதிர்பார்த்துட்டே இருப்பார் அது வரைக்கும் நீ உண்மையாக அவருக்கு பார்த்து பிடிச்சிட்ருக்கியானா பிடிச்சிருக்க மாட்டான் டக்குனுங்கிறது தாவி வேற எங்கேயா போய் சொல்லுவான் அங்கே போய் சிவன் கோயிலில் போய் நந்தி காதலை ஊதுவான் அப்போ பெருமாள் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணி அங்கே சொல்லுவான் பிள்ளையாருக்கிட்ட ஒரு நூறு கூட அபிஷேகம் பண்ணி அங்கே உட்காந்துட்டு சொல்லுவான் இது வந்து எ நீ என்ன பகவத்கீதையில் ஒரு சாரம் இருக்கு எதை ஒன்றை ஒரு மனதாக நித்தியமாக நீ நினைத்து கொண்டு இருக்கிறாயோ அது இன்றல்ல என்ற ஒரு நாள் உன் கைவசப்படும் அப்படின்னா என்ன உன்னை பிடிங்க கெட்டியாக பிடிங்க நான் நல்லபடியாக அதை கேளுங்க நிச்சயமாக அது உங்களுக்கு வராமல் போகாது நாம் தாவி தாவி குரங்கு மாதிரி தாவி தாவி போகிறனால தான் இந்த குரங்கு மனதை வைத்ததுனால தான் நமக்கு அந்த எண்ணங்கள் நிறைவேறாமல் கஷ்டப்படுறோம் உன்னை பிடிங்க ஐயா வந்து மிகப்பெ அதே மாதிரி நான் வந்து ஐயாவை மட்டும் தான் பிடிக்கணும்னு சொல்ல இதுக்கு முன்னாடி சீரடி பாபா பிடிச்சிருப்ப பிடிச்சவங்க இருப்பாங்க ராகவேந்திராவை பிடிச்சவங்க இருப்பாங்க வள்ளலாரை பிடிச்சவங்க இருந்துருப்பாங்க எத்தனையோ பேர் கோடிசாமி மாயம்மா கபீர் ராமகிருஷ்ணா பரமேஸ்வர் விவேகானந்தர் இப்படி நிறைய பேர் இருக்காங்க அவங்கவுங்க குருநாதரை அவங்கள மனசார நேசிங்க அவங்கள கெட்டியாக பிடிங்க அவங்களாலையும் முடியும் ஏன்னால் அவங்க நினச்சா நம்ம குருமார்கிட்ட தொடர்பு இருக்கும் அவங்க த தனிப்பட்ட முறையில் அனுப்புவாங்க போய்ங்க ஆ வந்து ஆசி பெற்றாவே அவங்களுக்கு நோய் நொடி போயிடும் அதனால் ஒவ்வொரு குருமார்களுக்கும் ஒவ்வொரு தொடர்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு என்னென்னா இங்கே கும்பிட்டுக்கிட்டே இருப்பான் அன்னைக்கு இன்னொரு குரு சொல்லுவாங்க அங்கே இருக்குன்னா அங்கே போயிடுவான் அங்கே போயிட்டான்னு வச்சுக்கோங்க நம்ம குருநாதன் என்னடா இவ்வளோ நாள் நம்ம கூட இருந்தோம் இன்றைக்கி அங்கே போயிட்டான் போகிறான் போகிறான்னு இருக்கிற மூட்டையை அள்ளி கொடுத்துருவார் அவனால் சுண்டு போக முடியாது அங்கே போனால் அங்கே இருந்துக்கிட்டே இவன் நாள் ஒன்றுமே செய்ய முடியல இங்கே வந்து என்ன சாதிக்க போகிறான் அப்படின்னு அவர் அமைதியாகிடுவார் அதனால தான் சொல்கிறேன் குருமார்கள்ட்ட மட்டும் ஒன்றை பிடிங்க ஒரே குருமா அது யார் இருந்தாலும் சரி எல்லா குருமார்களும் சக்தி தர்ம பாதைகளை வழியில் போனவங்க தான் அதில் சக்தியினுடைய ஒரு வெளிச்சம் வேணால் மாறுபடலாமே தவிர அதில் வந்து நம்ம ஐயானுடைய சக்தி மிக பெருசு ஆனால் அந்த குருமார் இது எப்படி சொல்கிறேன்னா சங்க சங்கராச்சாரியார் வந்து ஒரு செட்டியார் வைத்தோலின்னு ரொம்ப நாளாக வந்துட்டு இருந்தார் அவர் என்ன சொல்கிறாரு டே இந்த வருஷத்தில் நீ பழனிப்போ ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழித்து சொல்கிறார் பழனிப்போ அங்கே ஒரு அழுக்கு மூட்டை சாமி இருப்பார் அவர் தாண்ட அந்த வயிற்று வெளியை குணப்படுத்தணும் அப்படின்னா அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இவன் அந்த நாள் வரும்போது பழனிக்கு வரான் பழனிக்கு என்ன ஆகுது ஒரு இடத்துல டிராஃபிக் ஆகுது பழனிக்கு முன்னாடி ஒரு அஞ்சாறு கிலோமீட்டரில் ஆயக்குடி பக்கத்தில் டிராஃபிக் ஆகுது அங்கே டிராஃபிக் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா இது நம்ம ஐயா என்ன பண்ணுறாரு ஒரு இன்னைக்கு சிடிசி தேவேந்திரன் இருப்பார் அவர் மிகப்பெரிய ஐயாவிட்ட நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்தவர் நான் அவர் ஐயாவினுடைய முழுமையை அறிந்தவர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அவர் தான் வண்டியை தள்ளிட்டு வர்றாரு வண்டியை தள்ளி விட்டுட்டு போயிடுறாரு அந்த மூட்டையோட அப்போ வண்டி டிராஃபிக் ஆகிடுது டிராஃபிக் ஆனதும் வண்டி விட்டு இறங்கிடுறான் அந்த செட்டியார் இறங்கினோடனே என்ன பண்ணுறாரு இது அவர் சிடிசி அவர் வாயாலே சொன்னது தான் நான் சொல்கிறேன் ஏன்னா சங்கராச்சாரியர் வந்து இங்கே அனுப்பிச்சதை பற்றி சொல்கிறேன் குருமார்க்குள் உள்ள தொடர்பை நான் சொல்கிறேன் அவர் இறங்கினார் என்ன பண்ணுறாரு பழனி மலையை பார்த்தோன்னா இதுதான் கோவில் வந்துருச்சார் நடந்து போகணுன்னு இறங்கிடுறாரு இறங்கின பிறகு இவங்க வண்டியை எடுக்கிறாரு வண்டியை எடுத்துகிட்டு போகிறார் இதுக்கு முன்னாடியே வண்டி தள்ளிட்டு வரும்போது அந்த சீட்டிசிங்கிற ஒரு டிச்சியில் ஒரு பால்டால் டப்பா இருந்திருக்கு அதை ஏறான்னு இருக்கார் எடுத்து அந்த டிச்சு தண்ணியை சுருடா எடுத்துட்றா அப்படின்னா அந்த டிச்சு தண்ணியை ரொப்பி வச்சுக்கிறார் நீ குடிக்கிறியாடா அப்படின்னு கேட்குறாரு இது மருந்துடா குடிடா அப்படின்னா எனக்கு வேணாம் சாமி எனக்கு இதுக்கு என்ன பால்டாயில் என்ன கொள்ள பார்க்குறியான்னு அவர் கேட்டிருக்காரு ஹே நே இதை குடிக்கிறதுக்குன்னா ஒருத்தன் சென்னையிலேருந்து வராண்டா அப்படின்னாரு அதேமாதிரி அதுக்கப்புறமா தான் தள்ளி விட்டு எல்லா நாடகம் ஆனார் அதுக்கப்புறம் வண்டியெல்லாம் லோடு ஏற்றிட்டு அந்த டிவி ஸ்விட்டியில் மூட்டையெல்லாம் சுமந்துக்கிட்டு பின்னால் நடந்து போகிறார் அந்த செட்டியார் என்ன பண்ணுறா அந்த சிடி சீட்டையே வந்து கேட்குறான் சாமி இங்கே மூட்டை சாமின்னு ஒருத்தர் இருக்கார் யாருன்னு அப்போ தான் அவர்கிட்ட கேட்டு இருந்தால் யார் ஏன்னா வண்டியை தள்ளி வண்டி கண்டக்டர் ட்ரைவர்லாம் அந்த சிடிசியை திட்டிருக்கான் அவருக்கு ரொம்ப சங்கடம் இந்த முன்னாடி போடுறாரு அவர் தான் அப்படின்ட்டுருக்காரு அவரா அப்படிங்கும் சரின்னு அவர் பின்னாடியே போயிருக்காரு போகிற வழியில் ஒரு பாலத்தில் உட்காந்துருக்காரு பாலத்தில் உட்காந்துன்னா செட்டியாரா எங்கள் வேன்னு கூப்பிட்ருக்காரு அவன் வந்து அதுலேயே ஆச்சரியம் அழிஞ்சிட்டான் என்னடா செட்டியார்னு கூப்பிட்றாருட்டு கூப்பிட்ட பிறகு இதை குடுறான்னு மணமணம் மனம்னா குடிச்சிட்டான் குடிச்சிட்டு போட சென்னைக்கு போனான்னாரு அவன் குடிச்சு ரெண்டாவது நிமிஷமே அவன் வைத்தூலி நின்றுடுச்சு அந்த யோகம் இந்த சிடிசி தேவேந்திரனுக்கு கிடச்சிருக்கு அது அதெல்லாம் அற்புதம் எல்லாமே ஐயா கூட இருந்தோம் நானும் இருந்தோம் என்னை விட முதிர்ச்சி பெற்றவர் அவர் சிடிசி அவர் எல்லாமே இருந்திருக்கும் அவர் நிறைய அற்புதங்கள் எங்கிட்ட சொன்னார் அதுவும் ஐயா வந்து நீங்கள் சிடிசிட்டு அவன் போய் படுறா அப்படின்னாரு அப்போ எனக்கு நிறைய அற்புதங்கள் அவரும் சொன்னார் நிறையா அற்புதமும் போய் நானும் இருக்கிறேன் கண்கூடாக இருக்கிறேன் ஏகப்பட்ட அற்புதங்கள் பார்த்துட்டு இருக்கேன் அப்போது அந்த இன்றைக்கி வந்து சிடிசிங்கிறவர் அங்கே இடுமன் பக்கத்தில் ஒரு ஜீவசமாதி இருக்குது அங்கே தான் அவர் செல்லப்பன் ஒரு ஜீவசமாதியில் அங்கே இருக்கார் போய் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் அவர் சொல்லுவார் ஐயாவை பற்றி முழுமையை அறிந்தவர் அவர் ஏன்னா முழுமை அறிந்தவர்கள்லாம் இன்றைக்கெல்லாம் அதிகமாக வந்து ஐயா ஜீவசமாதிக்கே வர முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க இதெல்லாம் நினைக்கும்போது வருத்தமாக இருக்குது மாதிரி மதுரையில் வந்து இன்றைக்கி ஒரு கல்யாண மண்டபத்தையே ஒரு ஞான சபையாக உருவாக்கி அங்கே ஒரு ஒரு கோயிலை உருவாக்கி சந்திரசேகர் வக்கீல் பெரிய ஒருத்தர் இருக்கார் மிக ஞானம் உள்ளவர் அவர்கிட்ட நீங்கள் இப்போ கேட்டாலும் அந்த அறிவினுடைய முதிர்ச்சியினுடைய தன்மையை அவர் சொல்லுவார் மிகப்பெரிய ஏன்னா ஐயா வந்து சாதாரண ஆட்களுக்கெல்லாம் கொடுக்கவே இல்லை இதை ம மதுரைக்கு தான் முத முத பயணித்தார் மதுரை தான் பல நாள் பயணி போய் போய் வந்தார் அங்கே நிறைய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு அப்போது மதுரையிலையும் அந்த ஞான சபை மிகப்பெரிய அமைப்பில் வரணும் எங்கெங்கே ஐயாவுடைய ச சபைகள் இப்போ பரமக்குடியில் இருக்குது தருமபுரியில் இருக்குது ராசிபுரத்தில் இருக்குது அதே மாதிரி இங்கே நாமக்கில் இருக்குது இன்னும் அருப்புக்கோடையில் இருக்குது இன்றைக்கி உடுமலைப்பேட்டையில் ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காங்க ஒருத்தர் புதுக்கோட்டையில் ஒருத்தர் ஆரம்பிச்சிருக்காரு இந்த மாதிரி நிறையா சென்னையில் இருக்குது மலேசியாவில் இருக்குது சிங்கப்பூரில் இருக்குது எல்லாமே வளர்ச்சி அடையணும் எதுக்காக வளர்ச்சி பேரும் புகழுக்கும்காக அல்ல பொருளுக்காகவும் அல்ல ஆனால் ஐயானுடைய புகழை ஐயாவுடைய சக்தியை அறிந்து எல்லாரும் பயன்பெறட்டும் நோக்கத்தோடு தான் இத்தனை சபைகள் உருவாகியிருக்கு நீங்களும் அதை பயன்படுத்தி அவங்க ஒவ்வொரு எங்கே இருக்கீங்களோ அந்த சபையில் அந்த கோயிலில் வணங்கி ஐயா பார்த்த கெட்டியாக பிடிச்சிங்க நிச்சயமாக உங்களுக்கும் வழிகாட்டுவார் இந்த பிறவியே கடந்தால்தான் இந்த பிற ஏன்னா ஔவையார் சொன்ன மாதிரி சகாவரம் கேட்காதரா பிரபாவரம் கேள்டாங்குவார் ஏன்னால் இந்த உலகத்தில் மனிதனாகவே பிறந்துட்டாவே ஏற்றத்தாழ்வு இன்பத்துன்பம் சாதனை சோதனை மேடு பள்ளம் இரவு பகல் பார்க்காத மனிதர்களே கிடையாது இன்க்ளூடிங் நம்ம ஐயாவையும் சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த வந்த ஞானிகள் அனைவருமே சிறி சொல்கிறேன் எல்லா ஞானிகளும் எல்லா யோகிகளும் கடைசி காலத்தில் மக்களை நினைத்து ரொம்ப வேதனைப்பட்டு தான் போனாங்க அது வள்ளலாரும் ஒருத்தர் எல்லாம் இப்படி தான் இருக்காங்க நம்ம என்ன பண்ணுறது அதனால் போய் அவரை நச்சு பண்ணி புடுங்க தான் பார்க்குறாங்களே தவிர நல்ல கருணையோட ஒரு அன்போடு அவருக்கு நன்றி விசுவாசத்தோடு அவர் பாதத்தை கெட்டியாக பிடிச்சி கண்ணீர் விட்டு கேளுங்க அதுக்கு வழிகாட்டுவார் ஏன்னா குரு என்றால் சிறந்த வழிகாட்டி அதை வச்சுங்க நிச்சயமாக வழிகாட்டுவார் அந்த வழியில் நீங்கள் பயணித்தீங்கன்னா நிச்சயமாக குருவினுடைய சத்தியலோகத்துக்கு நாம்ளும் போகலாம் நம்ம அனைவரும் சித்த கிட்டத்தட்ட நாலரை ஆண்டுகளாக போராடி கோயிலை கட்டியிருக்கோம் இந்த கோயிலுக்கு பல வெளிநாட்டில் லண்டன் அமெரிக்கா ஆஸ்திரேலியா மலேசியா சிங்கப்பூர் துபாய் மஸ்கட்டு பக்ரைனு இந்த மாதிரி இடத்துலலாம் அவங்கவுங்க சிறிய உதவியை கொடுத்துருக்காங்க எல்லாமே அவங்களும் நல்லா இருக்கணும் அந்த குடும்பமும் நல்லா இருக்கணும் அவங்களும் நோய் நொடி இல்லாமல் எல்லா ஓல பெற்று இன்புற்று வாழ நானும் சத்குருடன் மனதார வேண்டிகிறேன் எனக்கு யார் யார் உதவி செய்தார்களோ எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும் அதே மாதிரி என்னை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணும் இங்கே வந்தவங்களும் நல்லா இருக்கணும் இந்த சத்குரு ஜீவ ஆலயம் நம்ம ஜூன் மூணாந்தேதி நம்ம வந்து கும்பாஷம் பண்ணோம் நாற்பத்தெட்டு நாள் மண்டல பூஜ்யம் மிக சிறப்பாக நடந்தது இப்போது இதுக்கு முன்னாடி பத்த கிட்டத்தட்ட ஒம்பது ஆண்டுகளாக இந்த ஜூன் மூணுக்கு முன்னாடி பௌர்ணமி மட்டும்தான் அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போது அமாவாசையும் அன்னதானம் கொடுக்குறோம் அன்னதானம் மட்டும் இல்லை ஐயா அம்பத்தினுடைய பெருமையை சொல்கிறோம் கோமாதா பூஜையும் இங்கே நடக்குது அது இல்லாமல் ஒரு ஐநூறு பேர்த்துக்கு சாப்பாடு தான் போடுறோமே தவிர வெரைட்டி ரைஸ் கிடையாது சாப்பாடு குழம்பு ரசம் எல்லாம் பொரியல் அப்பளம் இதோட தான் போடுறோம் இப்போது இதுக்கு முன்னாடி கட்டடம் கட்டுறதுக்காக எல்லாமே உதவி பண்ணாங்க இன்றைக்கி வந்து இந்த பௌர்ணமி அமாவாசை பண்ணுறோம் அதுக்கப்புறம் புனபுருஷா நட்சத்திரம் பண்ணுவோம் அப்புறம் வியாழக்கிழமை பண்ணுவோம் அப்படியே இன்க்ரீஸ் இருக்கேன் அப்போ அந்த நேரத்தில் பக்தர்களாகிய நீங்கள் பொதுமக்கள் பக்தர்கள் நண்பர்கள் குடும்பத்தார் அனைவரும் எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா இன்னும் இதை ஒரு அதிகப்படுத்தலாம் இன்னும் அன்னதானத்தை அதிகப்படுத்தலாம் அன்னதானத்தை மட்டும் அதிகப்படுத்துதில்லை உங்கள் கையாலேயே நாலு பேர்த்துக்கு உதவி செய்யலாம் அதையும் இது பண்ணிக்கலாம் இங்கே எல்லோரும் ஒரு ஒரு தொண்டனாக இருந்து ஐயாக்கு இங்கே எல்லா பணிகளையும் செய்யணும்னு நானும் மனசார உங்ககிட்ட விரும்பி கேட்டுக்கிறேன் நீங்களும் கூட இருந்து எனக்கு உதவி புரியுமா கேட்டுக்கிறேன் அதே மாதிரி மேற்கொண்டு இந்த சத்குரு நாமக்கல் ரெட்டிப்பட்டியில் இருக்கக்கூடிய ஐயாவினுடைய ஆலயம் மிக சிறப்பாக மலர்ந்து வர நீங்களும் எனக்கு உதவி புரியணும் அது பொருளாகவோ பணவாகவோ எது இருந்தாலும் செய்ய ஏன்னா இதுவரைக்கும் நான் கேட்கல எல்லாம் வாட்ஸ்அப்பில் இதுலேயும் கேட்டிருக்கேன் ஆனால் இப்போ டைரெக்டாக கேட்குறேன் உதவி செய்திங்கன்னா இன்னும் இந்த கோயிலில் நான் பல அற்புதங்களும் நடக்கும் பல பல பேருக்கு ஒரு நன்றி கடனை செலுத்தக்கூடிய ஒரு இடமாகவும் இருக்கும் நாங்களும் பல பேர்த்துக்கு இப்போ ஏழை மக்களுக்கும் மற்றதுக்கு செய்யலான்னு ஒரு எண்ணத்தோடு இருக்கும் அதே மாதிரி அன்னதானத்தை அதிகப்படுத்தலான் இருக்கோம் இன்றைக்கி அமாவாசை பௌர்ணமி செய்கிறது வியாழக்கிழமை புனர்பூஷம் செய்யலான் இருக்கும் முடிந்தால் டெய்லியும் இருக்கோம் அதே மாதிரி இங்கே பாயெலாம் வாங்கி போட்டிருக்கேன் ஒரு அறுபது எழுபது பாய் சில பேர் இரவு தங்கி போகிறது கேட்குறாங்க இரவு தங்கினாலும் அவங்களுக்கு சாப்பாடு வசதி நான் பண்ணி கொடுக்கணும் ஏன்னா முத இதுக்கு முன்னாடி எப்படியோ அரேஞ்ச் பண்ணிவிட்டேன் இனிமேல் அதெல்லாம் பண்ணணுன்னா நம்ம ஒரு சமையல்கார போட்டு பண்ணணும் அதனால் நிச்சயமாக அதுவும் நாம் செய்வோங்கிறத உறுதி சொல்கிறேன் நீங்கள் அனைவரும் எனக்கு உதவியாக இருக்கணும் சத்குரு ஜீவ ஆலயம் வளரணும் சத்குருனுடைய புகழ் ஓங்கணும் వాళ్ళగ సద్గురు వలగ ధర్మ ఓం సద్గురువే నమకోం